இன்பமே நழுகும் திருவருட்கருணை அனைவருக்கும் வணக்கம் கோவை சிறவையாதீனம் கவுமார மடாலயத்திலிருந்து நான் உங்கள் பவதாரணி குணசேகரன் இன்று அக்டோபர் இருபத்தி மூன்று ஆசிரியா என அழைக்கப்பட்ட பன்முக திறமை கொண்ட தமிழ் எழுத்தாளர் ஆ ஐயா அவர்களின் பிறந்த ஆங்கிலத்தில் சிறந்த புலமை பெற்று ஆங்கில பேராசிரியராகவும் விளங்கினார் ஐயா சிறந்த தமிழ் கவிஞர் பேச்சாளர் ஆய்வாளர் இலக்கியவாதி மொழிபெயர்ப்பாளர் என பன்முக திறமை கொண்டிருந்தார் ராகவன் ஐயா அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கண்டியூரில் பிறந்தவர் தனது பள்ளி படிப்பை நாகப்பட்டினத்திலும் கல்லூரி படிப்பை திருச்சி புனித ஜோசப் கல்லூரியிலும் முடித்தார் சிறிது காலம் அதே கல்லூரியிலும் பின்னர் பாளையங்கோட்டை புனித சேவையர் கல்லூரியிலும் அதன் பிறகு நெல்லை கல்லூரியிலும் ஆங்கிலத்துறை விரிவுரையாளராக பணியாற்றினார் சென்னை விவேகானந்தா கல்லூரியில் ஆங்கிலத்துறை தலைவராக பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது தொடங்கி தூத்துக்குடி வஉபூசி கல்லூரியின் முதல்வராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது வரை பணியாற்றினார் மிகச்சிறந்த தமிழ் இலக்கிய பத்திரிகை என்று அந்நாளில் கருதப்பட்ட சிந்தனை மாத இதழின் ஆசிரியராக இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது வரை நடத்தினார் ராஜாஜி ஐயா பேராசிரியர் வையாபுரி பிள்ளை ஐயா நீலகண்ட சாஸ்திரி ஐயா பிச்சமூர்த்தி ஐயா நீதிபதி மகாராஜன் ஐயா அப்புசாமி ஐயா என பல தமிழ் அறிஞர்கள் இந்த பத்திரிகையில் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் அதில் சீனிவாச ராகவன் ஐயா பல இலக்கிய திறனாய்வுகளையும் நாடகங்களையும் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் அதே சமயம் திரிவேணி என்னும் ஆங்கில பத்திரிகைக்கு உதவி ஆசிரியராகவும் இருந்தார் கம்பனிலும் பாரதியிலும் தோய்ந்த ராகவன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த இலக்கிய சொற்பொழிவாளர் காரைக்குடியில் நடைபெறும் கம்பன் விழாவில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கலந்து கொள்ளாத ஆண்டே இல்லை எனலாம் அவர்கள் பட்டி மண்டப சொற்பொழிவாளராகவும் நடுவராகவும் கவியரங்க தலைவராகவும் ஆற்றிய சொற்பொழிவுகள் நினைவு கூறப்படுகின்றன கல்கத்தா பம்பாய் டெல்லி என இந்தியா முழுவதும் அவர் பல இலக்கிய சங்கங்களில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு இருந்த ஒரு அலாதியான வெண்கல குரல் அவரது சொற்பொழிவுகளுக்கு மெருகூட்டியது பல ஆண்டுகள் வானொலியில் மார்கழி மாதம் முப்பது அவர் திருப்பாவை திருவம்பாவை விளக்கங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டன தமிழில் வானொலி நாடகங்களுக்கு வித்திட்டவர்களில் ஐயா அவர்கள் முக்கியமானவர் அவருடைய பல வானொலி நாடகங்கள் வானொலியில் ஒளிபரப்பப்பட்டுள்ளன கம்பனின் பல பாடல்களை என்ற பெயரில் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்துள்ளார் ஐயா மகாகவியின் பாடல்கள் பலவற்றை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்திருக்கும் சீனிவாச ராகவன் ஐயா அவர்கள் ராஜாஜி போன்ற அறிஞர்கள் மொழியாக்கம் செய்த மகாகவியின் பாடல்களையும் தொகுத்து கல்கத்தா தமிழ்ச்சங்கம் சார்பாக வாய்ஸ் ஆஃப் போயட் என்னும் பெயரில் வெளியிட்டிருக்கிறார் நாணல் என்னும் புனைப்பெயரில் இவர் எழுதிய வெள்ளை பறவை என்னும் கவிதை நூலுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் சாகித்ய அகாதமி பரிசு கிடைத்தது தமிழ் கவிதைக்கு அளிக்கப்பட்ட முதல் சாகித்ய அகாதமி பரிசு அதுதான் கல்கி அமுத சுரபி கலைமகள் போன்ற பத்திரிகைகளில் பல கட்டுரைகளையும் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் கல்கி பத்திரிகையில் ஐயா அவர்கள் எழுதிய இலக்கிய செல்வம் என்னும் தொடர் குருதேவரின் குரல் என்னும் தொடர் இரண்டும் பெரும் வரவேற்பை பெற்றன மகாகவி தாகூரின் பாடல்களை மேக் மில்லன் நிறுவனத்திற்காக கவியரசர் கண்ட கவிதை என்னும் தலைப்பில் மொழியாக்கம் செய்திருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டில் டெல்லியில் நடந்த அகில இந்திய மொழிகள் மாநாட்டிற்கு பிரதமர் நேரு ஐயா அவர்கள் தலைமை தாங்கினார் இம்மாநாட்டில் பாடலை பற்றி ஐயா பேசியது பாரத பிரதமர் நேருவிற்கு மிகவும் பிடித்து போக தனது அடுத்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய சொல்லிவிட்டு ராகவன் ஐயாவை மேலும் பேச சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தாராம் பிரதமர் இசை உலகில் டிஆர்எஸ் என வழங்கப்படும் சுப்பிரமணியம் ஐயா நீதிபதி மகாராஜனையா தமிழக சட்டசபை முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் ஐயா சென்னை வானொலி நிலைய முன்னாள் இயக்குனர் கந்தசாமி ஐயா கவிமணி இலந்தை ராமசாமி ஐயா கவிஞர் ரகுநாதன் ஐயா உள்ளிட்ட பல அறிஞர்கள் சீனிவாசராகவன் ஐயாவின் மாணவர்கள் ஆவர் கம்பராமாயணம் திருப்பாவை திருவெம்பாவை நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவாசகம் ஆகியவற்றில் தொடர் சொற்பொழிவாற்றியிருக்கிறார் இருக்கிறார் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் அறக்கட்டளை நினைவு சொற்பொழிவுகள் ஆங்கிலத்தில்தான் நிகழ்த்த வேண்டும் என்னும் நிலையை மாற்றி முதன் முதலில் கல்கி நினைவு சொற்பொழிவை ஒரு நூற்றாண்டு தமிழ் கவிதை என்னும் தலைப்பில் தமிழில் நிகழ்த்தினார் ஐயா அவர்கள் தருமபுரம் ஆதீன குருமகா சன்னிதானங்கள் ஐயாவிற்கு செந்தமிழ் செம்மல் என்னும் பட்டமளித்து கௌரவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்துந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருந்த ஐயா கோலாலம்பூரில் நடந்த முதல் தமிழ் மாநாட்டில் பங்கு பெற்று உரையாற்றினார்கள் சீனிவாசராகவன் ஐயா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் வருட இறுதியில் சாகித்ய அகாதமிக்காக நம்மாழ்வார் பற்றி ஒரு நூல் ஆங்கிலத்தில் எழுதினார் அதில் நம்மாழ்வாரின் பாசுரங்கள் பல ஆங்கில மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன நம்மாழ்வாரை எழுதிய கை இனி வேறு எதையும் எழுதாது என்றார் ஐயா அவர் சொன்னது போலவே வேறு எதுவும் எழுதாமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் நாள் இறைவன் திருவடிகளில் இரண்டர கலந்தார்கள் அவரது நூற்றாண்டு விழா சமயத்தில் அவரது நூல்கள் அனைத்தையும் தொகுத்து ஆசிரா எழுத்துகள் என்னும் தலைப்பில் ஏழு தொகுதிகளாக அல்லையன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் சந்திப்போம் தமிழ் அறிஞர்களை பற்றி சிந்திப்போம் இன்பமே அழுகும் திருவருட்கருணை